படமா அமையும் ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. படம் ஒரு பாசிட்டிவான மெசேஜோட ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறது அளவுக்கு இதில் வந்து கதை அம்சம் ப்ளஸ் மாஸ் ஆக்ஷன் காமெடி ரொமான்ஸ் எல்லாமே கலந்த ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்குது. பேன் இந்தியா ஃபிலிமாகவும் இதை உருவாயிருக்கு. பெரிய பொருட்செலவில் தொழில்துறையில சாதிச்சுட்டீங்க, சினிமால உங்களுடைய லட்சியம் இலக்கில் ஏதாவது இருக்கா? எதுவுமே இலக்கு இல்லை, சினிமாவில் சாதிக்கணும். சாரி, தொடர்ந்து படங்கள் நடிப்பீங்களா? அமைந்து போறது சார், இவ்வளவு பிரம்மாண்டம் எதுக்கு சார்? இவ்வளவு பிரம்மாண்டம் வெற்றிக்கு தான். சினிமாவில் உங்களோட ரோல் மாடல் யார் எடுத்துக்கிறீங்க? ரஜினி சார், விஜய் சார். யார் கூட ஒர்க் பண்ணி ஆசைப்படுறீங்க? அடுத்த கிட்ட முயற்சிகள் என்ன வச்சு? நல்ல கதையாக்டர்ஸ் சார். விவேக் சார் போர்ஷன்ஸ்லாம் நல்லா வந்திருக்கா? அவருடைய போர்ஷன் கண்டிப்பாக நல்லபடியாக முடிஞ்சது. சார், உங்களை பற்றி விமர்சனம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்களுக்கு வாழ்த்துக்கள். தொழில்துறையில் சாதிச்சுட்டீங்க, சினிமாவில் வந்து இதில் சாதிக்கணும்னு ஒரு இலக்கு லட்சியம் ஏதாவது இருக்கா? இல்லை, இலக்கில்லாத எந்த பயணமும் பயணத்துக்கு இலக்குன்றது மனசு வாழ்க்கை முக்கியமானது. சினிமாவில் நீங்கள் சொன்ன மாதிரி பயணத்துக்கு நான் வந்து இது ஒரு முதல் கட்டம். அடுத்த கட்டம் என்னுடைய வெற்றி வந்து எனக்கு அடுத்த கட்டத்தில் பயணம். வசூலில் எந்த அளவுக்கு இது சாதிக்கான இந்தியா ஃபிலிம் சொன்னாங்க, அது மக்கள் தான் முடிவு பண்ணும். ஏன்னா பேன் இந்தியா ஃபிலிம்ஸில் தரத்தோட இந்த படம் மிக பிரம்மாண்டமான எடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஒரு நல்ல கதை அம்சம், ஆக்ஷன், நல்ல சீப் டெக்னீஷியன், எல்லா ஒரு சீப் டெக்னீஷியன் கலந்துருக்காங்க. மிகப்பெரிய ஜாம்பவன்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு வந்து இந்த படத்தை கடவுளுடைய பிளஸிங் தான். கடவுளுடைய